அண்ணி 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 எதுவும் பேசாது, பேச வேண்டியதெல்லாம் இந்த குழந்தையிடம் பேசு. இந்த இல்லை வாசு, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. அந்த பாக்கியம் உள்ளவர்களை பார்க்கும் பாக்கியம் தான் எனக்கு. அந்த அறிவத்தவள் சொன்னது நடந்துவிடும். இந்த குழந்தையும் உயிரோடு நீ விளையாடாதே. இந்த வாங்கிக்கொள். இதை இங்கே சாக விட்டுவிட்டு எங்கே போகிறார்? உண்மைதானே பாரிதை, துரத்தால் வெந்து சாவோடு போராடிக் கொண்டிருக்கும் இந்த குழந்தை உன்னிடம் வர வேண்டும் என்று குடிக்கிறது. நீயாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நானாக தருகிறேன். இந்த ரவி, ரவி, ஐயோ உடம்பு கொதிக்கிறது. கடவுளே, குழந்தைக்கு ஜுரம் அதிகம்தான். இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, நான் போய் மருந்து சாப்பிடாம இருப்பேன். கொஞ்சமாவது சாப்பிடு. நீ ஒண்ணும் செய்யல, வீணா மனசு அலட்டிக்காத, கடவுள் கைவிட மாட்டார். Thank you.
அண்ணி சுலோச்சனா, ரவி, ரவி, அண்ணி சுலோச்சனா, சதம் என்று நம்பி வந்திருக்கிறேன். கண்ணி வைக்காது நான் கட்டி காத்த பிள்ளை இதோ கண்ணி வைக்க முடியாமல் கலங்குகிறது. வாழாத மலராக நான் வளர்த்த செல்வம் வாடி பதங்குகிறது. அழைத்த போதெல்லாம் வாடி அசைந்து வரும் அழகுமையும் இன்றைய அநீதி, இதை நான் எப்படி சகிப்பேன்? நீ எங்கும் நிறைந்தவன், யாவும் மறைந்தவன் என்று சொல்கிறார்களே, உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் துயரத்தை நீ ஏன் அறிந்து கொள்ளவில்லை? கருணாமூர்த்தி, எங்கள் உள்ளங்களிலே மண்டிக் கிடக்கும் துயரங்களை அகற்று, எங்கள் குலவிளக்கை ஏற்று, எங்கள் குலவிளக்கை ஏற்று. தெய்வமே, நான் உன்னிடத்தில் மாறாத பக்தி செலுத்தி வந்தது உண்மையானால் அவோடு போராடும் இந்த பச்சிளம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடு. அதற்கேடாக என் உயிரை எடுத்துக்கொண்டு என் செல்வனுக்கு உயிர் கொடு. கற்பணித்த உயிரை இந்த மருந்து தடுத்து நிறுத்தும் என்று நினைக்கிறாயா? அப்படியெல்லாம் சொல்லாத எண்ணி, சாப்பிடு. ரவி பால் சாப்பிட்டானா? ரவிய பத்தி கவலை இல்லக்கா, உங்களை பத்தி தான். என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கேஸ் ரொம்ப சீரியஸ், தூங்காம ஒரு மாசமா ராத்திரி பால் அமுழிச்சிருக்காங்க, அதோட இறந்துடுவோங்கிற எண்ணம் வேற. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. இந்த குடும்பத்திற்கே ஒளி தந்த விளக்கு இப்போது அணைந்து கொண்டிருக்கிறது. அண்ணி இப்பொழுது எப்படி இருக்கிறது?
பாரம் குறைவது போல இருக்கிறது. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுகிறாய்? பேச வேண்டிய நேரம் வந்தால் பேசித்தானே ஆக வேண்டும். வாசு, முதல் நீ என்னை பெண் பார்க்க வந்தாயே, அது இப்போது நடப்பது போல இருக்கிறது. பிறகு இந்த வீட்டிற்கு நான் வந்தேன், நீ என்னை உன் தாயாக ஏற்றுக்கொண்டாய். அவைகளை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? வானத்திலே தேவரை, நாளை இங்கே தென்படாது. சுலோச்சனா, அண்ணி பிரபா, கண்ணாடி கொண்டு வா. பாருங்கள், இனி வாசுவுக்கு நீங்கள் தான் எல்லாம். குமம் கலைந்திருக்கிறது, நான் இடுகிறேன் அக்கா. கடைசி வரையில் குங்குமம் என் நெற்றியில் இருக்க நான் கொடுத்து வைத்தவன். ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் இங்கே தானே இருக்கிறேன். இல்லை சுலோச்சனா, என்னை ஏமாத்த பார்க்கிறேன், என்னை ஏமாற்றிவிட்டு எங்கோ போக பார்க்கிறேன். நான் எங்கு போனாலும் இங்குதான் திரும்பி வருவேன். உங்களை எல்லாம் பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும்? நான் இங்கேயே மீண்டும் பிறப்பேன், உங்களுடனேயே இருப்பேன். கடவுள் என் ஆசையை நிராகரிக்க மாட்டார். ஒன்று மட்டும் உங்களை கேட்கிறேன், இந்த வடையில்கள் என் உடலிலேயே இருக்கட்டும். இவைகள் என் தாய்மைக்காக வாசு எனக்கு பரிசாக கொடுத்தார். என்னை போல பாக்யவதி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களைப் போல கணவர், உன்னைப் போல ஒரு குழந்தையும் வேறு யாருக்கு கிடைப்பார்கள்? இல்லை அண்ணி, ஆதரவற்று கிடந்த எங்களுக்கு நீதான் அன்பு தெய்வமாக வந்தார். நாங்கள் தான் பாக்கியசாலிகள். எந்த உடலில் இருந்தாவது ஒரு வார்த்தைகள் வெளிவருமோ அந்த உடல் இந்த சாம்பல் மேட்டில் உருத்தறியாமல் அழிந்து விட்டது. எந்த அன்னையின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர பொறுக்க மாட்டாளோ அந்த அன்னை என்னை ஆயுள் முழுதும் அழுது கொண்டே இருக்கும்படி செய்துவிட்டு போய்விட்டான். என்னை பெறுவதற்கு ஒரு அன்னை, வளர்ப்பதற்கு ஒரு அன்னை, இரண்டு அன்னைகளையும் அளித்த கடவுள் என்னை மீண்டும் அனாதையாக்கிவிட்டான். அண்ணா, அனாதையாக்கிவிட்டான். இல்லை வாசு, உன் அண்ணி நம்மை அனாதையாக விட மாட்டான். அவள் மீண்டும் நம்மிடமே வந்து விடுவான். வாசு, அண்ணியினுடைய வளையல்கள் அழியாமல் குலையாமல் அப்படியே இருக்கின்றன. என்ன அதிசயம் அண்ணி, நீ அழியாதவள். காலத்தால் அழிக்க முடியாத அன்பு தெய்வம் மங்கையர்களுக்கே ஒரு திலகம்.